தமிழ் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கமாடிட்டிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தனி சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் தமிழ் கமாடிட்டி ட்ரேடிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓன்லி கமாடிட்டி ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு இந்த வாரத்தோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பத்தாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு தொண்ணூற்றி நாலு புள்ளி பத்து இன்றைக்கி வந்து பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் வந்து ஏறி வந்து முடிஞ்சிருக்கு நம்ம வந்து டெய்லி கேண்டலை வச்சு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு தோஜி கேண்டில் மாதிரி விழுந்திருக்கு டோஜி கேண்டில்னு சொல்கிறது எங்கே ஓப்பன் ஆகி எங்கே முடிஞ்சிருக்கோ கிட்டத்தட்ட அதே லெவலில் இருக்கிறனால தோஜி கேண்டில் மாதிரி இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வாரம் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல மார்க்கெட் நல்ல வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த வாரத்தோட ஓப்பனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு அப்படிங்கிற லெவல்ல இருந்து ஹையஸ்ட் வந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி பதினஞ்சு அப்படிங்கிற லெவல் வரை போயிட்டு லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐம்பது கடைசியாக வந்து பத்தாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணில் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து தோஜி கேண்டில் தோஜி கேண்டில் டெய்லி கேண்டில்ல விழுந்திருக்கு ஸோ தோஜி கேண்டில் விழுந்தாலே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான அறிகுறி ஸோ கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் வந்து அப் இருந்துக்கிட்டே இருந்தது இந்த தோஜிக்கு அப்புறம் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து டாப் ஸ்பின்னிங் கேண்டில் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஸ்பின்னிங் கேண்டில்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டோட இந்த இது கிட்டத்தட்ட தோஜி மாதிரி பட் தோஜி எக்ஸாக்ட் தோஜி கிடையாது மார்க்கெட்டோட டாப்பும் பாட்டமும் வந்து எக்ஸாக்டாக வந்து சேம் லெவலில் இருக்கும் பாடி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ இதைத்தான் வந்து இதுவுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு அப்ட்ரெண்டு இந்த இடத்துல விழுந்தனால வந்து இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு ரிவர்ஸ் ஆச்சுன்னா வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் டெய்லி கேண்டில் வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஃபிபனோசி ரீட்ரேஸ்மெண்ட் ஒன்று நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சொல்லிட்டா மார்க்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து பார்த்துடலாம் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா எந்த லெவல் வர மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத் பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ எக்ஸாக்டாக நம்ம ஹையையும் வரைஞ்சிடலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து தெரியும் ஓகே பத்தாயிரத்தி ஐநூற்றி ஓகே பத்தா பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஹை போட்டாச்சு லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே இங்கேயும் கரெக்டாக போட்டாச்சு இப்போது ரீட்ளேஸ்மெண்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து ரீட்லேஸ்மெண்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீட்ரீஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா வந்து வரும் வாரங்கள்ல வந்து மார்க்கெட்டு நம்ம இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா வந்து ஒரு அப்போ பார்த்துட்டேன் எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு அப்பு கண்டினியூஸாக இருந்தவொன்னே அகெயின் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை பார்த்தோம் அதுக்கப்புறம் இங்கே இவ்வளோ தூரத்துக்கு போனவொடனே அகெயின் வந்து ஒரு ரீட்லேஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இது ஒரு குரூஷியல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த லெவலை கட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த கரெக்ஷன் வந்து ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது அதாவது நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க இப்போனா பத்தாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு அப்படின்னு லெவலில் இருக்குது வரும் வாரங்களில் வந்து ஒம்பதாயிரத்தி எண்ணூறுக்கு லெவல் வர வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒம்பதாயிரத்தி எண்ணூரை கட் பண்ணோன்னே அகைன் வந்து மார்க்கெட் வந்து அதோட ஒரிஜினல் ட்ரெண்ட்டை கண்டினியூ பண்ணி மார்க்கெட் வந்து அகைன் பத்தாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற லெவலை நோக்கி போகும் பட் என்ன நடந்தாலுமே வந்து இந்த ஒம்பதாயிரத்தி எண்ணூறு வர்றதுங்கிறது கன்ஃபார்ம் வரும் வாரங்களில் அந்த ஒன்பதாயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிற வர்ற லெவலுக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ யாருமே வந்து யாராச்சும் வந்து கால் ஆப்ஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வரும் வாரங்களில் வந்து ட்ரெண்டு வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு அப்பு இருந்துச்சுன்னா ஒரு டவுன் இருக்கும் இதுதான் வந்து நியதி இதே தான் வந்து இந்த இடத்துலையும் நடந்துச்சு இங்கேருந்து கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த நிஃப்டி வந்து ஒரு சின்ன கரெக்ஷனை வந்து கொடுத்துச்சு அதே மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஓகே இதுதான் வந்து வருமானங்களில் வந்து நிஃப்டி வந்து நடக்க போகுது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்